बालाम्बिकेश वैद्येश भवरोक हरेदिच जपेन्नाम त्रयन्नित्यं महारोक निवारणम् ओम श्री वैद्यनाथाय नमः शिवाय। உலகெங்கிலும் வாழும் வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள் மேஷ ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மேஷ ராசியில பிறந்தவாளுக்கெல்லாம் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது, முதல் 15 நாட்கள் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், ஏன் இந்த டிஃபரன்சியேஷன் அப்படின்னு கேட்டால், கிரக பெயர்ச்சிகள் ஏற்படுகின்றன, அதனால இந்த மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகத்தை பெறுகிறீர்கள். என்ன மாதிரி யோகம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், 7ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் கொஞ்சம் இருக்கும். தேவையில்லாமல் ஈகோனால வீட்டில் குடும்பத்தில் அனாவசிய சண்டை சச்சரவுகள், நான் உங்கள் கூட பேச மாட்டேன், நீ என் கூட பேசாத, நான் உன்னை பார்க்க மாட்டேன், நீ என்னை பார்க்க வராத, உனக்கு நான் இந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன், இப்படி சங்கடங்களை சந்தித்து கொண்டிருக்கும் மேஷராசி நண்பர்கள், நீங்களும் இந்த சங்கடங்களை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்ருப்பீங்க. இது எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்துல புதன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால, புதன் 2ஆம் இடத்தை விடுத்து 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி சூரியனோடு சேருகின்ற காலமான ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதாவது புதன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து நல்லது பண்ண மாட்டார், அவர் மறையிறது நல்ல விஷயம். மறையிறதுனால உங்களுக்கு என்ன யோகம் அப்படின்னு கேட்டால், கடந்த காலத்தில் உங்களுக்கு யாருடன் மனஸ்தாபம் ஏற்பட்டதோ அவங்ககிட்ட எல்லாம் ஓரளவுக்கு அந்த பேசிஃபிகேஷன் ஒர்க்கை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பண விவகாரங்கள் உங்களுக்கு இழுபறி நிலைமையில் இருந்தது, அது எல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது எத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னு கேட்டால், ஜூலை 7ஆம் தேதி புதன் பெயர்ச்சியானதற்கு பிறகும் ஜூலை 17ஆம் தேதி சுக்கிரன் 4ஆம் இடமான கடகராசியில் சனி பார்வையில் இருக்காரு, ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்காரு சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதி. அவர் அந்த இடத்த 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்திற்கு போகிற வரைக்கும், 3ஆம் இடத்துக்கு புதன் போனதுக்கப்புறம் பண விவகாரங்கள், ஈகோ கிளாஷ் போன்ற பிரச்சனைகள்லாம் குறைய துவங்கும். அதுக்கப்புறமா ஜூலை 17க்கு அப்புறம் பணம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் வாழ்க்கை துணை கூட இருந்து வந்த மன கசப்புகள் விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மாத முற்பகுதியில் சுமாரான பாசிபிகேஷன் ஒர்க் நடக்கும். அதுக்கப்புறம் ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் சனி பார்வை ராசிநாதன் செவ்வாயோடு இணைந்து இருக்கிறதுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம், சிம்ம ராசிக்கு போனதுக்கப்புறம் நன்மைகள் மேலும் அதிகமாக நடக்கிறதுக்கு யோகம் வரும். குறிப்பாக உங்கள் குழந்தைகளால் உங்கள் வாழ்க்கை துணை கூட இருந்து வந்த மனக்கசப்புகளை அந்த குழந்தைங்க தான் அதை வந்து பாசிஃபை பண்ணி வைப்பாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் பேசி, அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பேசி உங்களை சமாதானப்படுத்த வைப்பாங்க. இந்த மேஷ ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்த உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தினாலும் வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் இந்த மாதம் விலகும். எப்போ அப்படின்னு கேட்டால், 20ஆம் தேதி ராசிநாதன் செவ்வாய் 20ஆம் தேதி அன்னைக்கு, ஜூலை 20ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம்தான் நல்ல யோகம் இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி எங்களுக்கு கிடைக்காதா சார்னா, அதுக்கு முன்னாடி நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா ஜாயின் பண்றதுக்கு உண்டான யோகம் அப்பொழுது கிடைக்கும். அதே சமயம் தசமஸ்தானத்துல இருக்கிற வக்ர சனி பின்னோக்கி நகர்றதுனால உங்களுக்கு நற்பலன்களை தான் கொடுப்பாரு. அதனால உங்களுக்கு இந்த ராசியில பிறந்த வாளுக்கெல்லாம், வேலையில் இருக்கிற வாளுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும், அதாவது ஒரு ப்ரமோஷன் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ரெக்கக்னிஷன் கிடைக்காம இருந்தீங்கன்னா, இந்த மாதம் 20ஆம் தேதி வாக்கில் 15ஆம் தேதியிலேருந்தே, அதாவது சூரியன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகின்ற ஜூலை 16ஆம் தேதி முதலே உங்களுக்கு நன்மைகள் நடக்க துவங்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும், உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். ஸோ இந்த மாதத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக நீங்கள் பண்ணின காரியங்களில், அதாவது வேலை சம்பந்தப்பட்ட அஃபிஷியல் ஒர்க்கில்
நிறைய வேஸ்டேஜ் நடந்திருக்கும். அதாவது நீங்க ஒரு வேலையா ரெண்டு வேலையா பண்ற மாதிரி இருக்கும், நீங்க பண்ணினது தப்புன்ட்டு திருப்பி ரீஒர்க் பண்ற மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் கடந்த காலங்கள்ல. அதற்கு காரணம் தசமஸ்தானத்துல சனி இருக்கிறது தான், அது எப்பவுமே கொஞ்சம் நடந்துட்டு இருக்கும். இந்த மாசம் செவ்வாய், உங்க ராசிநாதன் செவ்வாய் அந்த நாலாம் இடத்திலிருந்து பயிற்சியானதற்கு பிறகு இன்னும் நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, விரயங்கள் குறைய துவங்கும். லாபஸ்தானத்துல குரு இருக்கிறது வந்து உங்களுக்கு யோகம். இந்த மாசத்துல லாபஸ்தானத்துக்கு குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்ற 10ஆம் தேதிக்கு மேல 11, 12 அந்த தேதி வரும்னு நினைக்கிறேன். அந்த தேதிகளில் உங்களுக்கு இன்னும் யோகம் ஜாஸ்தி இருக்கு. குறிப்பா இந்த ராசியில பிறந்த இளம் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுவதற்கு உண்டான சாத்திய கூறுகள் அந்த தேதிக்கு அப்புறம் தான், அதாவது ஜூலை 10ஆம் தேதிக்கு மேலதான் சாதகமா அமையிறது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியான செய்திகள் வந்து 10ஆம் தேதிக்கு மேலதான் வருது. 20ஆம் தேதிக்கு மேல இன்னும் யோகம் காத்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது 5ஆம் இடத்திற்கு. 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சியானதற்கு பிறகு 20ஆம் தேதிக்கு மேல குரு மங்கள யோகம் ஏற்பட்டு குழந்தை பாக்கியத்தில் கன்ஃபர்மேஷன் இன்னும் சாதகமா இருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்துல இந்த ராசியில பிறந்த, மேஷ ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் ஆற்றல் அமோகமாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில இந்த மாதம் நல்ல செய்திகளும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்ட்டு நினைச்சுட்டு இருக்கிறவாள்னா இந்த மாசத்துக்குள்ள 20ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ரிசல்ட் வந்தாலோ இல்லை எக்ஸாம் எழுதினாலோ உங்களுக்கு வெற்றி செய்திகள் காத்து கொண்டு இருக்கின்றன. அதுவும் குறிப்பா யாருக்கு அப்படின்னு கேட்டா, மெடிக்கல் எக்ஸாம், காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் சிஏ போன்ற எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, ஐசிடபிள்யூ எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, ஃபாரின் எக்ஸாம்ஸ், கேட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறதாக இருந்தால் இந்த மாத பிற்பகுதியில நல்ல பலன்களை தருவதற்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் சனி பார்வையை விட்டு ராசிநாதன் செவ்வாயை விட்டு விலகினதுக்கு அப்புறம், அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 17ஆம் தேதிக்கு மேல குரு பார்வையில வராரு. இதன் காரணமாக இந்த ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவங்க இவர்களுக்கெல்லாம் அமோகமான பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய பதவிகள் உங்களை தேடி வருவதற்கு சூழ்நிலை சாதகமா இருக்கு. இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மாதமாக இருக்கும். பண வரவுகளில் குறை இருந்ததுன்னா அந்த குறை நிவர்த்தியாகும், மேன்மைகள் ஏற்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த மேஷ ராசியில பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகினதுக்கு அப்புறம் உங்களுக்கு உடன் பணிபுரிபவர்களின் செயலாற்றல் அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். இதுவரை இருந்து வந்த விரயங்கள் குறைய துவங்கும். அதுக்காக ஒரேடியா குறையுமான்னு கேட்டால் குறையாது. 10 ரூபா விரயமாக வேண்டிய இடத்துல ஒரு 4 ரூபா 5 ரூபா விரயமாகும், பேலன்ஸ் வந்து உங்களுக்கு லாபமாக வரும். ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்கும். குறிப்பா இந்த மேஷ ராசியில இருக்கிற கடல் கடந்து தொழில் செய்பவர்கள், வேலையில் இருக்கிறவங்க, ஃபாரின்ல போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சலை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனா குருவின் சாதகமான பலன்கள்னால உங்களுக்கு அந்த உளைச்சல், மன உளைச்சல்ல சாதகமான பலன்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பண விவகாரங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். அடுத்தது, நீங்க மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு ஏதாவது பிளான் இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதற்குண்டான காலம் இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல வந்துடும். அதற்கு பிறகு நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். பதவி உயர்வு ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல 17ஆம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். 20ஆம் தேதிக்கு மேல இன்னும் பதவி உயர்வுல நல்ல செய்திகள், நல்ல கன்ஃபர்ம்டு நியூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேஷ ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்கள், கலைத்துறை நண்பர்கள்னா சினிமாவில் ஒர்க் பண்றவங்க, சின்னத்திரையில ஒர்க் பண்றவங்க, இவர்களுக்கு எல்லாமே இந்த கலைன்னு இது மட்டும் கிடையாது, ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க, பென்சில் டிராயிங்,
இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும், ஏன் வீடியோ ஜாக்கி, ஆடியோ ஜாக்கி, இந்த மாதிரி எந்த ஜாக்கியாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம், இவங்கெல்லாம் கலைத்துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுக்கிரன் தசம நான்காம் இடத்துலேருந்து தசமஸ்தானத்தை பார்த்துட்டு அதுலேருந்து வெளியில் வராரு. சனி பார்வையை விட்டு வெளியில் வராரு, குரு பார்வைக்கு வராரு. அதனால் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பும் சாதகமான பலன்களும் கிடைப்பதற்கு 17ஆம் தேதிக்கு மேலே நல்ல செய்திகள் வருகின்றது. உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து சில லீனியேஜ்லாம் கொடுக்கறதுக்கு, லீவரேஜ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லீவரேஜ்னால் சில சலுகைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. இந்த மேஷராசியில் பிறந்தவாழ்ல பூமி தொடர்புடைய விவசாய தொழில் செய்பவர்கள், விவசாயிகள் இவங்களுக்கு தான் ஆக்சுவலாக முதல்ல சொல்லணும், ஆனால் கடைசியில் சொல்கிறேன். விவசாய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்கள் ஏற்பட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பூமிக்காரகன் நான்காம் இடத்துல இருக்காரு, அந்த இடத்துக்கு சந்திரன் வருகின்ற காலத்திலும் இன்னும் யோகமான பலன்கள் ஏற்படும். ஆனால் அந்த நான்காம் இடத்து அதிபதி, நான்காம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால தான் இருக்கிற இடத்த கொஞ்சம் கெடுப்பார். அதனால் சிலருக்கு பூமியில் சில பிரச்சனைகள் தலை தூக்கும். இந்த பூமியில் பிரச்சனை தலை தூக்கிறது அப்படின்னு கேட்டால், நிலத்தில் வந்து வெடிப்பு ஏற்படுறதுக்கோ இல்லை தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. இன்னும் சிலருக்கு அடர்ந்த வனப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நெருப்பினால் இழப்புகள் ஏற்படுவதற்கு மாத முற்பகுதியில் சாதகமான பலன்கள், மாத பிற்பகுதி உங்களுக்கு செவ்வாய் குரு பார்வையில் வந்ததுக்கப்புறம், சனி பார்வையை விட்டு குரு பார்வையில் வந்ததுக்கப்புறம் யோகங்கள் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்மைகள் பூமி தொடர்பான விஷயங்களில் ஏற்படுவதற்கு மாத பிற்பகுதி, அதாவது 17ஆம் தேதி 20ஆம் தேதி, இந்த 2 நாட்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். பூமி தொடர்புடைய அனைத்து விஷயங்கள், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சுரங்கம் வெட்டி தொழில் செய்பவர்கள், சுரங்கத்தில் வேலை பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் மாத பிற்பகுதியில் நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் காத்துருக்கு. மாத கடைசியில் அதாவது 26ஆம் தேதி, ஜூலை 26ஆம் தேதி, 3ஆம் இடத்து அதிபதியான புதன் 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகி அங்கே சூரியனோட இணைய போகிறாரு. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா புதன் வந்து கெட்டவராக இருந்தாலும் குரு பார்வையில் வந்துடுறாரு, சனி பார்வையில் வராரு, அதனால் கெட்டவன் கெட்டு போகிறாரு, அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவாளுக்கெல்லாம் உண்டான பரிகாரம், சிம்பிளான பரிகாரம். இந்த பரிகாரத்தை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், தேவையில்லாத வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களையும் குறைத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சிம்பிளான பரிகாரம், அம்பாள் வழிபாடு செய்யணும். எதுக்காக அம்பாள் வழிபாடு செய்யணும், அதாவது நவகிரகங்களின் நாயகியான அம்பாள் தான் இந்த நவகிரகங்களையும் ஆட்டு வைக்கிறார். இதில் செவ்வாய் சுக்கிரன்லாம் மாத முற்பகுதியில் உங்களுக்கு சாதகமாக இல்லை, மாத பிற்பகுதியில் அனைத்து கிரகங்களில் பாதி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுறது. குரு சாதகமாக மாறுவார், செவ்வாய் சுக்கிரன் இதெல்லாம் சாதகமாக இருக்குது. இந்த சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அம்பாள் வழிபாடு பண்ணணும். எப்படிப்பட்ட அம்பா எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமைகளில் இந்த இதை பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், தினமும் மாலையில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்ய வேண்டும். லலிதா திரிசதி, லலிதா சகஸ்ரநாமம், இதில் ஏதாவது ஒன்று தினமும் சாயந்தரம் சொல்லலாம். சார் எங்களுக்கு அஃபிஷியல் ஒர்க் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், துர்கா சப்த ஸ்லோகி அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதை சொல்லிட்டு வரலாம், தினமுமே சொல்லிட்டு வரலாம். அது வந்து ஒரு 10 லைன் தான் இருக்கும், 7 லைன் தான் அது ஆக்சுவலாக, அது 10 லைனாக கணக்கு எடுத்துக்கலாம். அந்த துர்கா சப்த ஸ்லோகியை சொல்லி வர துர்கையின் பரிபூர்ண அருள் கிட்டுவதனால செவ்வாயுடைய நெகட்டிவ் பலன்கள் எல்லாம் விலகி, சனியுடைய நெகட்டிவ் பலன்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான, இந்த ஜூலை மாதத்திற்கு உண்டான மேஷராசி நண்பர்களுக்கான சாதகமான தினங்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஜூலை 3, 4, 5, 8, 9, 10,
பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மதியம் பன்னெண்டு மணி வரை, 24, 25, 26, 27, 28, 31 ஆகிய தேதிகள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய, சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய, பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய, உங்களுடைய செயல்களில் வெற்றியை தரக்கூடிய தினங்கள். இது சந்திரனின் இருப்பிடத்தை கொண்டு சொல்லப்படுகின்றது. இது உங்கள் லக்னத்துக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் மேஷராசிக்கு என்னைக்கு வருதுன்னு பார்த்தேன்னா, ஜூலை 19, 19, 7, 2021 மதியம் 3 மணி 17 நிமிடம் முதல் 21, 7, 2021 மாலை 5 மணி 38 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்ற காரணத்தினால, சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து 8ஆம் இடத்துல விருச்சிக ராசியில சந்திரன் சஞ்சரிக்கின்ற காலம். இந்த விருச்சிக ராசிக்கு புதனுடைய பார்வையும் இருக்காது, எந்த கிரகங்களின் பார்வையும் இருக்காது. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 8ஆம் இடத்துல 8வது ராசியில சந்திரன் இருக்கின்ற காலம் முழுவதுமே சந்திராஷ்டமம் தான். நட்சத்திரத்தை பொறுத்து மாறுபடாது. இந்த ராசியில பிறந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை, 1ஆம் பாதம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தினங்கள் முழுவதுமே 19லேருந்து 21ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் சற்று எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. இந்த நாட்களில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். அனைவருக்கும் இந்த பலன்கள் சாதகமாக நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரனின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.